வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் நாம் இன்னைக்கு இந்தியா இலங்கை பற்றிய சர்வதேச விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதுல முதல் செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கை வந்து சர்வதேசத்திடம் காட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு மன்றாடி இருக்கு இலங்கையுடைய அரசு அது எதுக்காக இப்படி மன்றாடி இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம் அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்குமான உறவினுடைய வரலாற்று சின்னம் அப்படின்னு இந்தியாவில இருந்து இலங்கைக்கு ஒரு அவசரமான தகவல் வந்து சென்று இருக்கு அப்படி என்ன தகவல் போயிருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் அடுத்து மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா சீனா கிட்ட கையேந்து ஆரம்பிச்சிருக்க இலங்கை அப்படின்னு இலங்கையுடைய அடிமைத்தனத்தை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு அரசு அதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் அடுத்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா ராஜபக்ஷ சகோதரர்கள் ரொம்ப திமுறாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு வெளில போயிடலாம் உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் திமுறாகவும் மண்டகனமாகவும் பேசியிருக்கதாக சொல்லியிருக்காங்க அதை பற்றிய தகவலையும் நாம இந்த வீடியோல பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சேவின் ஆட்சி காலத்துல இலங்கை நீதித்துறை சுயாதீனமாகவே இயங்குகிறது அப்படின்னும் இங்கு என்ன பிரச்சனைகள் இடம்பெற்றாலும் அதற்கு உள்நாட்டுடைய நீதித்துறை நீதியை வழங்கியே தீரும் அப்படின்னும் அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஏன் சர்வதேசத்திடம் போய் பேராயர் நீதியை வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னும் இப்படி நம்முடைய நாட்டை பற்றிய தகவல்களை சர்வதேச சொல்லும் போது அது நாட்டை காட்டி கொடுப்பதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு பொதுமக்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் உயிர்த்த ஞாயிறு பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்க மிக தீவிரமான ஆலோசனைகளை கண்டுகிட்டு தான் வர்றோம் இதுல சம்பந்தப்பட்டவர்களை விரைவில் நாங்க புடிச்சு கொடுப்போம் அப்படின்னும் அதற்காக நீங்க போய் சர்வதேசத்திடம் வந்து இலங்கையை காட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கையுடைய அரசு இது மட்டும் என்ன பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் நடந்தாலும் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு தான் உள்நாட்டுடைய நீதித்துறை இருக்கு அதை விட்டுட்டு நாம ஏன் சர்வதேசத்திட்ட போகணும் அப்படின்னு சரத் வீரசேகர அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் ஐஎஸ்ஐ தீவிரவாத தாக்குதல்னாலதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்தது அப்படின்னும் அதை விரைவில் கண்டுபிடித்து நம்ம தக்க தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சரத் வீரசேகர அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா கொழும்பு துறைமுகத்துடைய மேற்கு முனையத்தை நிர்மாணிப்பதற்காக தனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தொடர்பாக இந்தியாவுடைய அதானி குழும உரிமையாளர் கௌதம் அதானி இலங்கை அரசாங்கத்திற்கு நன்றிய தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்த கூட்டு தொழில் முயற்சி இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வரலாற்று உறவின் சின்னமாக அமையும் அப்படின்னு கௌதம் அதானி தெரிவிச்சிருக்கிறாரு அதற்காக நாங்க இலங்கை அரசாங்கத்திட்டையும் துறைமுக அதிகார சபை மற்றும் கில்ஸ் நிறுவனம் ஆகியவற்றிற்கு நன்றி தெரிவிப்பதாக தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து கௌதம் அதானி அதே இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் துறைமுக அமைச்சகத்தின் ஊடாக இதற்காக அனுப்பப்பட்ட கடிதம் தமது தரப்பிற்கு கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அதானி குழுமம் அறிவித்துள்ளது இதற்கிடையே மேற்கு முனையத்தின் ஐம்பத்தோரு பங்கு தமது தரப்பிற்கு உரித்தாகுவதோடு அதனை ஜோன் கில்ஸ் ஹோல்டிங்ஸ் மற்றும் துறைமுக அதிகார சபையுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய உள்ளதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு முனையத்தை அதானி நிறுவனத்துடன் இணைந்து அபிவிருத்தி செய்வதற்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது பெருந்தொகையான கடனை வாங்குறதுக்கு முற்பட்டிருக்காங்க இலங்கை அரசு அப்படின்னு அதை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க ஐதே கா அப்படிங்கிற ஒரு கட்சியினர் கோத்தபயா மகிந்தா தலைமையிலான இலங்கை அரசாங்கம் சீனா கிட்ட இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்களை கடனாக பெற உள்ள தகவலை ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய தினம் அம்பலப்படுத்தியிருக்கு மேலும் எதிர்கால தேர்தல் செலவுகளை ஈடு செய்வதற்காக தான் இலங்கை வந்து இந்த கடனை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் கொழும்புல இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புல உரையாற்றிய அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சமன் ரத்னபிரியா சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில மேலும் கருத்து தெரிவித்த அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா கிட்ட இருந்து இலங்கை அரசாங்கம் கடனாக கோரியிருக்கு அப்படின்னும் இந்த கடன் தொகையானது இலங்கை ரூபாயில் இருபத்தொன்பதாயிரத்தி கோடி ரூபாவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் ஒன்பதாம் தேதி சீன அரசாங்கம் இந்த கடனுக்கான அனுமதியை அளித்துள்ளது அப்படின்னும் ஆனால் இவ்வளவு பெருந்தொகை கடனை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற வட்டி வீதத்தை இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை மக்களுடைய சம்பள அதிகரிப்புக்காகவா அல்லது நிலுவை தொகைகளை அளிக்கவா அல்லது கோவிட் கால நிவாரண பணிகளை முன்னெடுக்கவா அரசாங்கம் இந்த கடனை பெற்றுக்கொள்ள போகிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அல்லது எதிர்வரும் தேர்தல் காலத்து செலவுகளை ஈடு செய்வதற்காகவா இந்த கடனை அரசாங்கம் பெறுகின்றது அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதேபோல போல நாட்டுல அண்மையில் இடம்பெற்ற சீன மோசடி குறித்தும் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து விசாரணை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னும் மத்திய வங்கி மோசடியில் ஆயிரம் கோடி ரூபாய் ஏப்பமிட்டதாக கூறியவர்களே இன்று ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பிரமாண்ட மோசடியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னும் அவர் கேட்டிருக்கிறார் ஆகவே இது குறித்த முழுமையான விசாரணை நடத்துவதற்காக அரச தலைவர் கோத்தபயா ராஜபக்சே விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கோத்தபயா மஹிந்தா தலைமையிலான அரசாங்கத்திலிருந்து வெளியேற விரும்புபவர்கள் தாராளமாக வெளியேறலாம் அப்படிங்கிற அறிவிப்பை இலங்கை பொதுஜன முன்னணி இன்றைய தினம் வெளியிட்டிருக்கு மக்கள் விரும்பினால் ஆளும் பொதுஜன முன்னணி அரசாங்கத்திலிருந்து வெளியேறவும் முடிவெடுப்போம் அப்படின்னு முன்னாள் அரச தலைவர் மைத்திரிபால சிறிசேனா தலைமையிலான சுதந்திர கட்சி தெரிவித்திருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியலிருந்து வெளியேறுமாறு மக்கள் கோரிக்கை விடுப்பார்களானால் அதனை செய்வதற்கு இலங்கை சுதந்திர கட்சி தயாராகவே இருக்கிறது அப்படின்னு அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் அமைச்சருமான மஹிந்த அமிரவிரா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தார் குறிப்பாக கடந்த பொது தேர்தலின் போது இலங்கையுடைய சுதந்திர கட்சியை தோற்கடிப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டதாகவும் சிலர் கழுகு அப்படின்னு என்னையும் கட்சியையும் விமர்சித்ததாகவும் இனிமேல் கிராம மக்கள் வழங்கும் தீர்ப்பின் கோரிக்கையின் பிரகாரமே எமது தீர்மானம் அமையும் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லியிருந்தாரு கூட்டணி அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள இப்படியான குழப்ப நிலைக்கு மத்தியில் சுதந்திர கட்சியின் அறிவிப்பு குறித்து கொழும்புவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜானகா வக்கும்பரா காரசாரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்க முடியாதவர்கள் வெளியேறலாம் பலவந்தமாக தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது அப்படின்னும் இருந்தாலும் இலங்கை சுதந்திர கட்சிக்கும் எமக்கும் இடையே எந்த மோதலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அரசாங்கம் அப்படிங்கிற வகையில ஒன்றாகவே பயணிக்கிறோம் அப்படின்னும் ஒரே வீட்டிற்குள் கணவன் மனைவிக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்படலாம் அப்படி இருந்தால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து முன் பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு நூத்தி ஆசனங்களே அவசியம் அப்படின்னும் ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த காலத்தில் நூத்தி ஆசனங்களை வைத்து ஆட்சி செய்தார்கள் ஆகவே எமக்கு நூத்தி பதிமூணு ஆசனங்கள் இல்லையா எவரையும் எதிரிகளாக்க எமது அரசாங்கம் செயற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றாக பயணித்து அரசாங்கத்தை அமைத்து அரசிலிருந்து எண்ணம் தோன்றவில்லை எவரையும் நாங்கள் நடவடிக்கை மாகாண சபை தேர்தலில் எந்த கட்சியும் எப்படியும் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் பொது தேர்தலில் சில இடங்களில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட்டது கழுத்துறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டது எம்முடன் இணைந்து போட்டியிட்ட இடங்களில் சுதந்திர கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் தனித்து போட்டியிட்டவர்கள் தோல்வி கண்டார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சொன்னாரு மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மொட்டு கட்சி தனித்து போட்டியிட்டு வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது அன்று ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் கட்சிகள் தோல்வி கண்டன அப்படின்னும் பொதுஜன முன்னணி தேர்தலுக்கு அச்சப்படாத கட்சி இன்றும் நாங்கள் ஒன்றாகவே செயல்பட எதிர்பார்க்கின்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதே போல நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்தோம் மொட்டு கட்சி உறுப்பினர்களுக்கு அநீதி ஏற்பட்டுள்ளது அந்த கட்சியிலிருந்து பின்னர் இங்கு இணைந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னும் ஆனால் மொட்டு உறுப்பினர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்னும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ஜானகா வக்கும் தெரிவிச்சிருக்கிறாரு சரி நண்பர்களே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்